திமுக அரசு இருக்கு. இன்னைக்கு மக்களுக்காக எவ்வளவோ நல்ல விஷயம் செய்யறாங்கன்னா, மக்கள் ஏதாவது செய்யறாங்கன்னா மக்கள் அதை நீங்கள் சிந்திக்கணும். இன்னைக்கு அண்ணன் செஞ்சல் பாளையம் ரிலீஸ் ஆனதே டெல்லிக்கு போய் பிரதமரை பாக்குறவரு போயிட்டு வந்து மீடியா என்ன பேசுறாரு, அவங்க மைனாரிட்டி அரசு, மைனாரிட்டி அரசு ரொம்ப நாள் நீடிக்கா அவங்களை பத்தி விமர்சனம் செய்யறாங்க. இங்க வந்து மீடியால பேச நேரடியா மோடி முன்னாடி பேச வேண்டியது, இதுதான் உண்மை. இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர் வந்து ஜெயில இருந்துட்டு 1.5 வருஷம் தள்ளி வெளியே வர்றாரு, அவருக்கு எதுக்கு வந்து அமைச்சர் படி மீண்டும் தராங்க? இன்னைக்கு நான் வந்தேன் போறேன் பேசுறேன், இது என்னப்பா மீண்டும் அவங்க தான் ஓட்டு போட்டா இத்தனை 60 வருஷம் அவங்க ஆண்டுட்டு இருக்காங்க. கேப்டன் கட்சியா இருந்து மக்களவை எல்லாருமே இன்னைக்கு கேப்டன் இல்லாத என்ன, கேப்டன் இருந்திருந்தா நல்லா இருக்கும், கேப்டன் இருந்திருந்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு அவர் தான் சிஎம் சொல்றாங்க, கேப்டன் இருந்தப்ப எங்க போனான், மக்கள் எங்க போனாங்க அன்னைக்கு ஓட்டு போனா மணிக்கு. மோடி சந்திக்கும் போது ஒரு மனுவை மட்டும் போய் இந்த மாதிரி மது ஒழிப்பு இது பண்ணணும் அப்படின்னு ஸ்டாலின் கொடுக்கல. இதெல்லாம் வெறும் நாடகம், வெறும் நாடக அரசியல். இன்னைக்கு வந்து சீரியல் யாரும் பாக்குறது இல்ல, தொடர்ந்து போட்டு முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு எல்லாம் அரசியல் தான் ஒரு மெகா சீரியல் மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் நம்ம மூளையை வந்து மக்கி இன்னும் அவங்களை வந்து குறுக்கிறாங்க தவிர இன்னும் அவங்களை வந்து வளர விட மாட்டேங்கிறோம். மக்கள் நீங்கள் சிந்திக்கணும். இது வந்து என்ன சொல்றேன், நெக்ஸ்ட் வாரம் வந்து இளைஞர்கள் காலம். இன்னைக்கு புது தலைவர்கள் உருவாகிறாங்க, அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சராக இருக்காங்க, சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க பழமையானவர்கள் எல்லாம் வந்து இளைஞர்கள் வழிவிடுறாங்க, சந்தோஷம். ஆனா சிந்திக்கணும், எந்த இளைஞர் மக்கள் ஓட்டு போடணும், எந்த இளைஞர் மக்கள் பக்கம் நிக்கணும் நீங்க சிந்திக்கணும். இன்னைக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதல்வர் ஆயிருக்காருன்னா வாழ்த்துக்கள். ஆனா அண்ணன் எப்படி ஆயிருக்காரு, அண்ணன் ஒண்ணும் சாதாரணமா இல்ல. அவர் அண்ணனோட தாத்தா 6 வாட்டி சிஎம் இருந்தவரு, அவங்க அப்பா இப்ப கரண்ட் முதல்வரா இருந்தாரு, இன்னைக்கு அவர் அப்பா துணை முதல்வர், அவங்க அப்பா இருக்கும் போது இருந்தாரு, இன்னைக்கு ஸ்டாலின் அண்ணன் முதல்வரா இருக்கும் போது அவர் மகன் துணை முதல்வர் இருக்கிறது. இது வந்து கலைஞராயா போட்ட பாருங்களா, அதே காரணம் ஸ்டாலின் அண்ணன் பாக்குறாங்க, நாளைக்கு உதயன்னு பாப்பாங்க. இன்னைக்கு திமுக தானே அவங்க பக்கம் நிற்பாங்க, தப்பு சொல்லல. உங்க கட்சி உங்க தலைவர், நீங்க தோஷம் போட நீங்க வாழ்த்து பண்ணுங்க, மாலை போடுங்க, எல்லா நாள் பண்ணுங்க. ஆனா உங்க கட்சிக்குள்ள வச்சிருக்கோம். ஆனா பொதுவேல துணை முதல்வர் முதல்வர் எம்எல்ஏ வரும்போது எதிர்கட்சிகள் கேள்விகள் எழுப்பதான் செய்வாங்க. உங்களை குறை சொல்றது எங்க நோக்கம் அல்ல, ஆனால் உங்களை குறை சொல்ல வைக்கிற மாதிரி நீங்க நடத்துகிறதுனாலதான் நாங்க கேள்வி எழுப்புறோம். அதை மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும், அனைவரையும் புரிஞ்சுக்கணும். சும்மா குறை சொல்ல குறை சொல்லுங்க, சும்மா நாங்க குறை சொல்ல ஏன் குறை சொல்லுங்க, சிந்திக்கணும். இன்னைக்கு விஜயபிரமா நான் வந்து முத முதல் அரசியல் மேடை ஏறினேன், அன்னைக்கு 25 வயசு காலேஜ் முடிச்சு உங்க வீட்டு மகனா நீங்க சிந்திக்கிறான், இத்தனை பெண்மணி இருக்கு நீங்க சிந்திங்க. நீங்க உங்க வீட்டுல ஒரு மகன் 25 வயசுல காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு நீங்க என்ன சொல்றீங்க, படிச்சேப்பா படிச்ச வேலைக்கு படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போ, அந்த வேலை பார்த்து குடும்பத்தை பார். இதே இது வந்து சாதாரண மனிதனோட மென்டாலிட்டி. அதெல்லாம் எல்லாருக்குமே நான் ஒரு ஆர்கிடெக்ட் படிச்சிருக்கேன்னா இன்னைக்கு கேப்டன் என்ன சொன்னது என்ன, நீ கேப்டன் மகனாவது இருந்தாலும் நீ ஆர்கிடெக்ட் படிச்சாலும் ஒரு கம்பெனில போய் நீ வேலை பார்த்து அது என்னன்னு கத்துக்கணும். தினமும் 10 மணி நேரம் ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நானும் ஹெல்மெட் மாட்டிட்டு சிமெண்ட் தூக்கிட்டு எல்லாம் நானும் வேலை பார்த்துருக்கேன், அது எல்லாருக்குமே சென்னையில தெரியும். நீங்கள் சிந்திக்கணும் மக்கள், நீங்கள் சிந்திக்கணும். இளைஞர்கள் காலம் அடுத்தது, எந்த இளைஞர்கள் வந்தா மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திடுவாங்க, நெக்ஸ்ட் எப்படி போனான்ட்டு. நீங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்க, பேஸ்புக்ல இருக்கீங்க, ட்விட்டர்ல இருக்கீங்க, டிக்டாக் பண்றீங்க, எத்தனையோ ஆப் எடிட் பண்றீங்க, என்னென்ன பண்றீங்க, மூளை அதுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணும் போது ஓட்டு போடுற உங்களை ஓட்டு போடுற அரசியல்வாதியை மட்டும் நீங்க ஏன் பண்ண மாட்டீங்க. நீங்க எல்லா கையிலும் போன் இருக்கு, நீங்க எல்லாருமே டைப் பண்ணா
அந்த ஃபேஸ்புக் ஃபீல்ல வரப்போகுது. நீங்கள் சிந்திக்கணும், நெக்ஸ்ட் உங்கள் தலைவர் யார்? இனி 60 வருஷம் இந்த நாடு நாசமா போயிடுச்சு, அடுத்த வரும் காலத்தில் இந்த நாட்டை நாடு எப்படி நல்வழி செய்யணும் அப்படின்னு நீங்க சிந்திக்கணும். இந்த நேரத்தில் அரசியல் டுடே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.